தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சிந்திக்கிறது மட்டும் இல்ல, ஒரு வாழ்வியல், சித்தர்களோட வாழ்வியலை பத்தி நம்ம ஒன்னு ஒன்னா பார்க்க போறோம். அதுல முதல்ல ஒரு வாழ்வியல் பார்க்க போறோம். இது எப்படின்னா, எம்பெருமான் சிவனை சிவபகவானே சித்தரான கதை தான். அதெல்லாம் வந்து சோமசுந்தர கடவுளை வந்து மதுரையில பல லீலைகளை பண்ண விஷயங்கள், அதுல ஒரு கதையை தான் இப்ப பார்க்க போறோம். அதாவது இந்த இது கதைன்றதோட இது அவங்க அவங்களோட வாழ்வியல்ல அவங்க நம்ம கத்துக் கொடுத்த பாடமே. மனித பிறவி ரொம்ப அபரிதமானதுப்பா, அதை நம்ம ஜெயிக்கலாம். அதனால நம்ம இந்த வாழ்க்கையை நீங்கள் நல்லா வாழ்ந்து எங்கள் நிலைக்கு வாங்க, சித்த நிலைக்கு வாங்கன்றது தான் இந்த சித்த பெருமானுடைய இது. இது திருமலைப்பெருமான் ஆகட்டும், தேரைய சித்த பெருமானும் எல்லாரும் அதை பற்றி பல விதமாக சொல்லியிருக்காங்க. இந்த கதைக்கு வருவோம். அதாவது ஒரு காலத்தில் ஒரு சித்த பெருமான் மதுரையில் வாழ்ந்துருக்காங்க. அது வழக்கம் போல் வந்து அந்த மன்னர், அதாவது அபிஷேக பாண்டியன் ஒரு மன்னர், அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு சித்தர் பயங்கரமாக சித்துகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு, என்னன்னு தெரியல, அவ்வளோ கூட்டம் அவரை நோக்கி வருதுன்னு. இந்த அபிஷேக பாண்டியனுக்கு ஓகே, கூப்பிட்டு வாங்க வரணும்னு அவரை போய் கூப்பிடுவாங்களாம். நான் எதுக்கு வரணும், உன் மன்னரை வர சொல்லுன்னு சொல்லுவாங்களாம் அந்த சித்தபெருமான். சரின்னு சொல்லிட்டு அந்த மன்னன் சித்தபெருமான் நோக்கி வருவாங்களாம். வந்துட்டு வணங்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்களாம். உடனே சித்தபெருமான் சொல்லுவாங்களாம், எனக்கு என்ன வேணும் எல்லாம் பார்த்துப்பாரு மேலே உள்ளவர், உனக்கு என்ன வேணும் என்னன்னு. அவருக்கு வந்து பயங்கரமாக ஒரு கோபம் வந்துடும் அபிஷேக பாண்டியனுக்கு. சரி, நான் எனக்கு ஒன்று வேணும், ஏய் யாரங்கே இந்த கரும்பு கொண்டா, இந்த கரும்பு அங்கே ஒரு கல்யாணம் இருக்குல்ல அதை சாப்பிட வைன்னு சொல்லிட்டு கேட்பாரான். உடனே அந்த சித்தபெருமன் இந்த கரும்பு வாங்கி, யானையே இந்தா சாப்பிடணுன்னே கல்யாணை உண்மையாக யானையாக மாறி அந்த கரும்பை தின்று, அது மட்டும் இல்லாமல் அதோட தும்பிக்கையை வச்சு அந்த அபிஷேக பாண்டியன் கழுத்தில் உள்ள மாலை எடுத்து தின்றுமா. அவ்வளோதான், காவலாளிகளும் பயங்கர கோபம் வந்துருமா அப்படி இப்படின்ட்டு அடி ஓடிடும் போது, ஏய் நீ பாட்டுன்ற மாதிரி ஒரு கை தான் வைப்பாங்களாம். அப்படியே எவ்வளோ வேகமாக வந்து அந்த காவலர்கள் அப்படியே அவங்க வந்து அதாவது அந்த கல் மாதிரி நின்றுவாங்களாம், அதாவது அசையாமல். அதெல்லாம் பார்த்துட்டு தான் கடைசியில் அபிஷேக பாண்டியன் இவர் வந்து சித்த பெருமான் மகா சித்த பெருமான் சொல்லிட்டு அவர் காலில் வணங்கி அவரோட ஆசீர்வாதம் பெற்று அந்த கதை அப்படியே முடியும். இப்படி தாங்க சித்த பெருமார்கள் என்றைக்குமே அஷ்டமா சித்திகளும் வாழ்க்கையோட வாழ்வியல் தத்துவங்களும் அவங்க ரொம்ப இயல்பாக சொல்லிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஐம்புலங்களான உடம்புக்கு பின்னாடி எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி பாடியாக நமக்கு வந்து மாத்திரை பக்குவம் வந்துருச்சுன்னா இது எல்லாமே சாத்தியம். அதுதான் இதில் சூட்சமும். இது போக போக புரியும். அதனால் எதையுமே எந்த கோணத்துலையும் எப்படி வேணால் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு சித்தபெருமான ஒரு விஷயந்தான். அவங்க நினச்சா எதையுமே உயிர் கொடுக்க முடியும், எதையும் எப்படி வேணால் பண்ண முடியும், பெருசாக முடியும், சின்னதாக மாற முடியும், பறக்க முடியும், விரிய முடியும். இப்படி பல அஷ்டமா சித்திகள் அடங்கியதுதான் சித்த பெருமாக்களுடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட சித்த பெருமாவை வணங்கி அவங்களோட ஆசீர்வாதத்தை பெறுவோம். மீண்டும் ஒரு தலைப்பில், மீண்டும் ஒரு சித்த வாழ்க்கையில நம்ம பார்ப்போம்.